नमस्ते स्टूडेंट्स, वेलकम टू 9th स्टैंडर्ड सोशल साइंस। टुडे वी आर गोइंग टू सी यूनिट 3 हिस्ट्री। इयरली तमिल सोसाइटी एंड कल्चर कंटिन्यूएशन। इन लास्ट क्लास वी लर्नड अबाउट द संगम एज। इन दैट संगम एज पॉलिटी पॉलिटिकल पावर्स ऑफ तमिलकम। एंड टुडे वी आर गोइंग टू सी about society in Sangam age and economy in Sangam age. So society in Sangam age, so society la people la eppadi irundanga appdi solittu paakalam. Many of the communities of the Iron Age society were organized as tribes and some of them were chiefdoms. So during the Iron Age people in that society, most of the peoples are tribal people. பழங்குடி மக்களாக இருந்திருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே எப்படி இருந்திருக்காங்க, சீஃப்டம்ஸோட லிவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சங்கம் ஏஜில் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கம் ஏஜ் சொசைட்டி வாஸ் அ சொசைட்டி இன் டிரான்சிஷன் ஃப்ரம் அ ட்ரைபல் கம்யூனிட்டி ரூல்டு பை அ சீஃப் டு எ லார்ஜர் கிங்டம் ரூல்டு பை அ கிங். ஸோ அயன்ஏஜ் பீரியடில் ட்ரைபல் பீப்புளாக இருந்தவங்க சங்கம் ஏஜ் பீரியடில் அப்படியே என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் கம்யூனிட்டி சேஞ்ச் இன் டு கிங்டம் ரூல்டு பை அ கிங், கிங் ரூலிங் சிஸ்டத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொலைட்டிலேயே பார்த்தோம், சேராஸ், சோலாஸ் பாண்டியாஸ் இந்த மாதிரியான கிங்ஸ் எல்லாம் ரூல் பண்ணியிருந்தாங்க சங்கம் ஏஜ் பீரியடில் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். காம்போசிஷன் ஆஃப் த சொசைட்டி, சொசைட்டியில் எது மாதிரியான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷன் ஹேட் பிகன் டு டேக் ரூட் இன் தமிழ் சொசைட்டி பை சங்கம் டைம்ஸ். ஸோ ஜூரிங் த சங்கம் டைம்ஸ் தமிழ் சொசைட்டியில் சோஷியல் டிரான்ஸ் ஸ்டாட்டிஃபிகேஷன் அப்படின்னா சமூக பிரிவுகள், நிறைய சமூக பிரிவுகள் இருந்தது. எது மாதிரியான பீப்புள் இருந்தாங்கன்னா, தேர் வேர் செவரல் கிளான்ஸ் based communities including groups such as பானர், பரதவர், எயினர், உழவர், கணவர், வேட்டுவர் அண்ட் மறவர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் சொசைட்டியில் லீவ் பண்ணியிருந்தாங்க. பானர், பரதவர், எயினர், உழவர், கணவர், வேட்டுவர், மறவர். நெக்ஸ்ட்டு வேந்தரும் சீஃபும் பார்த்தீங்கன்னா, வேந்தர் மூவேந்தர் சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, ஸோ அரசர்கள் வேந்தர் அண்ட் சீஃப் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு அயரான சோஷியல் குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிரிஸ்ட்டு பூசாரியை என்னென்னு கூப்பிட்டாங்கன்னா, அந்த நர்ஸ். பிரிஸ்ட் என்ன சொன்னாங்க, அந்த நர்ஸ். ஸோ நிறைய ஆர்டிசன்ஸ் குரூப்பும் அங்கே லீவ் பண்ணியிருந்தாங்க ஜூரிங் த சங்கம் ஏஜ். பாட்ரி மேக் பண்ணுறவங்க, பிளாக் ஸ்மித் பீப்புள் ஓகேங்களா, ஸோ இவங்கெல்லாம் கூட அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் ஸ்மித்னா நிறைய உலோக வேலைப்பாடுகள் வந்து செய்யக்கூடியவங்கள தான் பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாலாம் அதிகமாக இருந்தது. இந்த கேஸ்ட் சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் இன் நார்த் இந்தியா. ஸோ டிட் நாட் டேக் ரூட் இன் தமிழ் கண்ட்ரி அஸ் சோஷியல் குரூப். வேர் டிவைடட் இன் டு ஃபைவ் சுச்சுவேஷனல் டைப்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்குபேஷனல் பேட்டர்ன்ஸ். ஸோ நார்த் இந்தியாவில் தான் இந்த கேஸ்ட் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவில் தமிழ் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் லீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்ஸ் அவங்களுக்கான டைட்டி, அவங்களுக்கான தே லீவ் என்ன ஸ்பெசிஃபிக் ரீஜியன், ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்பில் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான ரீஜியனில் லீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் பேஸ்டோரல் வேஸ் ஆஃப் லைஃப் மைட் ஹாவ் ஹார்ம் த ஈகோசிஸ்டம் அண்ட் நேச்சுரலி அவைலபிள் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ டியூ டு த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் பேஸ்டோரல், த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆர் டெஸ்ட்ராய் த ஃபாரஸ்ட் அண்ட் டியூ டு த வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஆல் அஃபெக்டட். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்னாலேயும் பேஸ்டோரல்ஸ் கால்நடைகள் வளர்க்குறதுனாலையும் நிறைய ஃபாரஸ்ட் வந்து இவங்க டிக்ளைன் பண்ணியிருக்கலாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் திங்க் பண்ணுறாங்க.
It is possible that some of the hunter-gatherers might have been pushed to forest areas and few might have taken up the occupation of manual laborers. So, most of the people hunter-gatherers எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். ஒரு சிலர் மட்டும் மேனுவலான லேபரர்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The development of agriculture in the wetland region dependent on use of certain groups of people as laborers. வெட்லேண்டில் இருக்கக்கூடிய இடத்துல அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கெலாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக யாரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஒன் செட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள் அஸ் லேபரர்ஸ். ஸோ நிறைய லேபர்ஸ்லாம் சேர்ந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சொசைட்டியில் ஜூரிங் த சங்கம் ஏஜ் வாட் இஸ் த உமன் கண்டிஷன், உமன் எந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ உமன் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ரெஃபர்ட் டு இன் தமிழ் டெக்ஸ்ட் ஆஸ் மதர், ஹீரோயின்ஸ் அண்ட் ஃபோஸ்டர் மதர்ஸ். எப்படி சொல்லியிருக்காங்க, மதர் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், நெக்ஸ்ட்டு செவிலித்தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டரில் தமிழ் டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த சங்கம் லிட்ரேச்சரில் மதர் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டரெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறைய உமன்ஸ் பார்த்தீங்கன்னா, உமன் ஃப்ரம் பானர் ஃபேமிலிஸ்லேருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, டான்சர்ஸாக இருந்திருப்பாங்க, போயட்ஸாக இருப்பாங்க, சரிங்களா. ராயல் உமன்ஸ் வேர் ஆல் போர்ட்ரைட் இன் சங்கம் ஏஜ். ஸோ பானர் ஃபேமிலிஸ், டான்சர், போயட்ஸ், ராயல் உமன் இவங்களெல்லாம் பற்றி சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு தெர் ஆர் ரெஃபரன்சஸ் டு உமன் ஃப்ரம் ஆல் ஃபைவ் ஈகோசோன்ஸ். ஸோ ஃபைவ் லேண்ட்ஸ்கேப், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்லேயும் வாழ்ந்த பெண்களை பற்றி நிறைய ரெஃபரன்சஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வென்னி குயத் தியார் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ poetess ஃப்ரம் த வில்லேஜ் ஆஃப் வென்னி. ஸோ வென்னின்ற வில்லேஜில் லீவ் பண்ண ஒரு poetess, ஒரு பெண் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வென்னி குயத்தியார் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் ரெஃபரன்சஸ் டு, ஒரு சில ரெஃபரன்சஸ் கிடச்சிருக்கு அபவுட் உமன். Women protecting thinai field from birds and umanarkula women selling salt showing that women were involved in primary production. So nariya women edhula vandu endha field la la work panirukanga na thinai based, the file landscape based ah avanga work panirukanga. Next umanarkula women appdin solluvanga, umanarkulam உமனர் குலம், அது வந்து ஒரு இனம், ஒரு அதாவது ஒரு குலம். ஸோ அந்த குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சால்ட்டை சேல் பண்ணுறவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திணை பேஸ்டு ஆக்குபேஷன் இல்லை சால்ட் சேல் பண்ணக்கூடியது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பெண்கள் பண்ணதுனால, ஸோ ஜூரிங் த சங்கம் ஏஜ் மோஸ்ட் ஆஃப் த உமன் தே வேர் இன்வால்வ்ட் இன் ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. So during the Sangam age, women preferred to die along with their husband also occurred in literature of the times. So Sangam literature la the sadhi sister ta patti mention panirukanga. If their husband died, they want to fell down into the funeral pyre. Kanavar irundadukapro andha edathila enna pannuvanga, pengal andha theeyile vilundi irandiduvanga. இந்த உடன்கட்டை எறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் சங்கம் ஏஜ் பீரியடில் உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு எக்கனாமி, வாட் இஸ் த எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆஃப் திஸ் சங்கம் ஏஜ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆர் திணை பேஸ்ட் ஆக்குபேஷன் தே டேட். ஸோ தே ப்ராக்டிஸ் த அக்ரிகல்ச்சர், பேஸ்ட்ரலிசம். And next, the people involved in trade and money exchange, hunting, gathering, fishing, depending upon the ecozones in which they live. எங்கே வாழ்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய ஆக்குபேஷன் இருந்தது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த
மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ். மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆக்குபேஷன் எதுவும் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கல்டிவேட் பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ். ஸோ திஸ் ஆர் த கிராப்ஸ் தே கல்டிவேட்டட் ஜூரிங் த சங்கம் ஏஜ். ஸோ இன் த ட்ரை லேண்ட் த ஃபார்மிங், த வெட் அண்ட் ட்ரை லேண்ட் போத் த லேண்ட் த ஃபார்மிங் வேர் ப்ராக்டிஸ்ட். வெட்லேண்ட்லேயும் ட்ரை லேண்ட்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்மிங்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவரியன் அண்ட் த டேங்க் இரிகேட்டட் ஏரியா ஆல்சோ த பேடி கல்டிவேட்டட். மில்லட் எங்கே கல்டிவேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரை லேண்டில் கல்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து நேம் கொடுத்துருக்காங்க. செந்நெல், செந்நெல்னா ரெட் கலர் ரைஸ், வெண்ணெல் ஒயிட் ரைஸு, ஐவான நெல் அ டைப் ஆஃப் ரைஸ். ஐவான நெல்ன்றது அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. மென்ஷன்ட் இன் லிட்ரேச்சர் ரைஸ் கிரெயின்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் பரியல் ஹன்ஸ் அட் எக்ஸ்கவேஷன் இன் ஆதிச்சநல்லூர் அண்ட் பொருந்தல். ஸோ இந்த பரியல் ஹன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஜாடிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இந்த தாழிகள் அப்படி சொல்லுவாங்க பரியல் ஹன்ஸ். அதில் எக்ஸ்கவேட் பண்ணும்போது விச் பிளேஸ் த ஆதிச்சநல்லூர் அண்ட் பொருந்தலில் நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் இன் த ஃபாரஸ்ட் அடாப்டர் புனம் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே பர்ன் த ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் ஆஃப்டர் தே கிளியர் தட் ட்ரீஸ் அண்ட் ஆஃப்டர் தே கல்டிவேட்டட் இன் திஸ் ரீஜியன் தட் இஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதான் புனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்டரலிசம். த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆர் ரியர் த கேட்டல் ஷீப் அண்ட் கோட். ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆல்சோ டன் பை டிட் பை த சங்கமேஜ் பீப்புள். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட் ஆஃப் த சங்கமேஜ். ஸோ கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் வேர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். ஸோ ஒரு அர்பனைசேஷன் ஆகிறதுக்கு இந்த கிராஃப்ட் ப்ரொடக்ஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம் ஏஜ் வேர் ப்ரொஃபஷ்னல் குரூப் தட் ப்ரொடியூஸ்ட் வேரியஸ் கமாடிட்டிஸ். ப்ரொஃபஷ்னல் குரூப்ஸ், சங்கம் ஏஜில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ப்ரொஃபஷ்னல் குரூப்ஸ், வேரியஸ் கமாடிட்டிஸ் அவங்க வந்து வேரியஸ் கூட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை இண்டஸ்ட்ரி? இட்ஸ் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் இஸ் கால் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரின்றது ஒரு சிஸ்டம், ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸை தான் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இண்டஸ்ட்ரி. பாட்ரி. ஸோ பானைகளும் அந்த காலத்தில் மட்பாண்டங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ பாட்ரி வாஸ் ப்ராக்டிஸ்ட் இன் மெனி செட்டில்மெண்ட்ஸ். பீப்புள் யூஸ்ட் பாட்ரி ப்ரொடியூஸ்ட் பை கலம்சிகோ பாட்ரஸ். ஸோ ஹூ ப்ரொடியூஸ்ட் தட் பாட்ரி? த பாட்டர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் தட் பாட்ரி இன் தியர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸோ தே வேர் மேட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. பிளாக் வேர், ரிசர்ட் கோட்டர் பெயிண்டட் வேர், பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரிஸ் வேர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரி யூஸ்டு இன் திஸ் சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பானைகளை மட்பாண்டங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அயன் ஸ்மெல்டிங். ஸோ ஹவ் த்ரூ த அயன் வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தி மேடு. ஸோ அயன் மேனுஃபேக்சரிங் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்னல் ஆக்டிவிட்டி. அயன் ஸ்மெல்டிங் எங்கெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபர்னசஸ் அண்ட் சச் ஃபர்னசஸ் வித் டெரகோட்டா பைப்ஸ் அண்ட் த ரா ஓர் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் மெனி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஸோ நிறைய பிளேசஸில் என்ன கிடச்சிருக்கான், இந்த அயன் ஓரெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. For insistence evidence of iron smelting has been found in Kodumanal Guttur. So engala in the iron smelting areas irundathu. What is meant by iron smelting?
ஃபைன்ஸ் மெல்டிங், இரும்பு உருக்கு தொழில். அதாவது அயனை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்மெல்டிங் பண்ணுவாங்க, உருக்குவாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா, கொடுமணல், குட்டூர் இந்த பிளேஸ்லலாம் இந்த அயன்ஸ் மெல்டிங்கான எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. சங்கம் லிட்ரேச்சர்லேயும் பிளாக் ஸ்மித் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் ரெக்வயர்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் வார்ஃபேர். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஒர்க்காகவும் நிறையா அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வார்ஃபேர்க்காகவும் நிறையா அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வாடு, டக்கர்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ். ஸோ இது மாதிரியான வார் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஃபார் தட் ஆல்சோ தே யூஸ்ட் திஸ் அயன். வால், ஈட்டி, கத்தி இது மாதிரியான படைக்கருவுகளும் தயாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வெப்பன்ஸ் அயன் ஸ்வார்ட் ஃப்ரம் புதுச்சேரி. நெக்ஸ்ட்டு, ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ சங்கமேஜ் பீப்புள் அட்னோன் திம்செல்ஸ் வித் எ வெரைட்டி ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் வைல் அ புவர் ஓர் மேட் அவுட் ஆஃப் கிளே, டெரகோட்டா. ஸோ புவர் பீப்புளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளே, டெரகோட்டா இது வச்சு, டெரகோட்டா மீன்ஸ் பேர்ன்ட் கிளே, பேர்ன்ட் கிளே, கிளே வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸை மேக் பண்ணி அவங்க வியர் பண்ணிட்டாங்க. அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர், அயன் அண்ட் அயன் அண்ட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிச் ஓர் ஜுவல்லரி மேட் ஆஃப் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், காப்பர் அண்ட் கோல்டு. ஸோ ஒரு சிலர் இந்த ஃப்ளவர்ஸ், லீவ்ஸு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, புவர் பீப்புள் அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸை வியர் பண்ணியிருக்காங்க. ரிச் பீப்புள் வந்து ஜுவல்லரி ஸ்டோன்ஸ் வச்சு, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், விலை உயர்ந்த கற்கள், காப்பர், கோல்டு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தி யூஸ்டு திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். கோல்டு ஜுவல்லரி, ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வெல் நோன் இன் திஸ் பீரியட். ஸோ கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ரோமன், வாஸ் யூஸ் டு மேக் ஜுவல்லரி. ஸோ ரோமனுடைய காயின்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரியை மேக் பண்ணியிருக்காங்க. எவிடன்சஸ் ஆஃப் கோல்ட் ஸ்மெல்டிங் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அட் பட்டினம் இன் கேரளா. கேரளாவில் பட்டினம் சொல்கிற இடத்துல கோல்டு ஸ்மெல்டிங் ஒரிஜின் இருந்ததுக்கான எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஹாபின் அன்எர்தன் அட் தி மெகலித்திக் சிட்டிஸ் ஆஃப் சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர் அண்ட் கொடுமணல் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் அரிக்கமேடு, கீழடி அண்ட் பட்டணம். ஸோ இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்க்கான எந்த இடத்துலலாம் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் கிடச்சிருக்குன்னா, சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் அப்படின்ற பிளேஸ்லலாம் நமக்கான எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பீட்ஸ், கண்ணாடி மணிகள். அ ப்ரசன்ஸ் ஆஃப் கிளாஸ் பீட்ஸ் ஆஸ் த சைட்ஸ் ரிவல்ஸ் தட் த பீப்புள் ஆஃப் சங்கமேஜ் நியூ ஹவு டு மேக் கிளாஸ் பீட்ஸ். ஸோ சங்கமேஜ் பீப்புளுக்கு கிளாஸ் பீட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். கிளாஸ் மெட்டீரியல்ஸ் லைக் சிலிக்கா வாஸ் மெல்டட் இன் அ ஃபர்னஸ் அண்ட் த்ரோன் இன் டூ லாங் டியூப்ஸ் விச் வேர் தென் கட் இன் டு ஸ்மால் பீட்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி கிளாஸ் பீட்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ த சிலிக்கா வன்லி தே மேட் அ கிளாஸ் பீட்ஸ். ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்மாலான பீட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸ் பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் அண்ட் ஆல் தே ஃபவுண்ட் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் பீட்ஸ், அரிக்கமேடு, குடிக்காடு, ஸோ நியர் த கடலூர். ஸோ திஸ் ஆர் த பிளேசஸ் ஹாவ் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், கிளாஸ் பீட்ஸ் எவிடன்ஸ். இட் இஸ் பாசிபிள் தட் பீப்புள் ஹூ குட் நாட்
often precious stones used glass beads instead. So கிளாஸ் பீட்ஸ்க்கு பதிலாக ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ப்ரீஷியஸான ஸ்டோன் வச்சு அவங்க ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க ட்யூரிங் த சங்கம் ஏஜ். ஓகே ஓகே, today we learnt about the Sangam age society and economy. So in that economy we learnt about agricultural production, industries and craft of the Sangam age, pottery, iron smelting industry, gold jewelry and glass beads. Next class we can continue from this economy in Sangam age. Thank you so much.